வெல்கம் டு மாஸ்டியூசன். நாம் இப்போ இந்த வீடியோவில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 1.1 ரெண்டாம் சம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. பி என்னன்னா, அதாவது இதோட அதை உறுப்பு சரி, எக்ஸுங்கிறது நம்பர்ஸ், பத்தை விட சிறிய பாயன். ஓகேங்களா, பி என்னது, பத்தை விட சிறிய பாயன். அது நமக்கு இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்காமல் ஷார்ட்டாக கொடுத்துருப்போம். நம்ம நினச்சோம் இதுலேருந்து நம்ம அந்த பியோட வேலையை எடுக்கணும். ஏனில் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. ஓகேவா, நம்ம என்ன பண்ணும், பி ஈக்குவல் டு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பத்தை விட சிறிய பகாயன். சரிங்களா, ஃபஸ்ட்டு பகாயன்னா என்ன அப்படி பார்த்துக்குவோம். அது பகாயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஒரு நம்பரை அந்த நம்பராலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வகுக்க முடியும். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டாலும் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், டிவைட் பண்ண முடியும். ரெண்டாலையும் ஒன்றாலையும் டிவைட் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி இப்போ சப்போஸ் 4 எடுக்கிறேன், நம்ம 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பகாயன். 4 பாருங்கள், 4 ரெண்டோ செகண்ட் டேபிளே என்ன செய்யும் போகும், அதே மாதிரி 4 பை 4 4 டேபிளே என்ன செய்யும் போகும். ஸோ இதை மாதிரி என்ன செய்ய, ரெண்டு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது வந்து பகாயன் கிடையாது, நமக்கு அந்த நம்பரால் மட்டும் தான் வகுப்படக்கூடியது. ஒன்றாம் நம்பர்லையும் அதே நம்பர்லையும் மட்டும் வகுப்படக்கூடிய நம்பர் தான் 2. இப்போ சாம்பிள் பாருங்கள், 3 பாருங்கள், 3 வந்து 3 மட்டும் வகுக்கலாம். ஸோ 1 கிடைக்கும். அதே 3 1 நினச்சி வகுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பகாயன். அதே மாதிரி இப்போ 9 எடுத்துக்கலேன், 9 பாருங்கள், 9 வந்து T டேபிள்லேயும் போகும், அதே மாதிரி 9 டேபிளே வரும், 1 டேபிளே வரும். ஸோ இது 9 வந்து பகாயன் கிடையாது. இப்போ புரிஞ்சதா பகாயனா என்ன அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம 10 இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு 2 கிடைக்கும், 2 பகாயன், 3 பகாயன், அதேமாதிரி 5 பாருங்கள், 5 அதே நம்பரில் மட்டும் நினச்சி வகுக்கலாம், வேறு நம்பரில் நினச்சி முடியாது, வகுக்க முடியாது. ஸோ 5 ஒரு பகாயன். நெக்ஸ்ட்டு 7 பார்க்கலாமா, 7 எங்கிறது என்னது, 7 இது வந்து நம்ம அதே நம்பர் மட்டும் தான் செய்ய முடியும், வகுக்க முடியும், ரெண்டாவது டேபிளையோ மூணாவது டேபிளையும் செய்ய முடியாது, கட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பகாயன். ஸோ நமக்கு 10 கொடுத்துருங்க. ஸோ 10 விட சிறியது, அப்போ 10 இதெல்லாம் இருக்குது, 2, 3, 5, 7. அப்போ என்ன செய்யலாம், 2, 3, 5, 7 இது நமக்கு என்னது, பி. ஓகேவா, நமக்கு 1 வந்து எனது பகாயன் கிடையாது. சரிங்களா, 2, 3, 5, 7 இது 4 நம்பர் தான் நமக்கு பி. இது கண்டிப்பமா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு கணம் பாக்கெட் போடுவாங்க. முதல்ல ஏ தானே, ஏ எழுதிக்கலாமா, 1, 2, 3 கிராஸ் பி வெளியே அப்புறம், பி என்னது, 2, 3, 5, 7. ஓகேங்களா, இப்போ கார்ட்டிசியன் பெருக்கல் பார்ப்போம். பாருங்கள், முதல்ல 1 இருக்கா, 1, 1, 2 1, 2 இப்போ என்ன வரும், 1, 3 ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு இந்த 4 என்ன செய்கிற மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி 1, 5, 1, 7 இப்போ என்ன எழுதணும், 2 வச்சு இந்த 4 எழுதணும். பாருங்கள், 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 அதே மாதிரி 3 வச்சு, 3, 2, 3, 3, 5, 3, 7 இப்போ போட்டு முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் பண்ணோம், கார்ட்டிசியன் கணத்தோட பாக்கெட் போட்டு இதை முடிச்சிடணும். அப்புறம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னது, என்ன சார், பி கிராஸ் ஏ. ஓகேவா, பி எதுக்கலாமா, பி வழி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2, 3, 5, 7. ஓகே, கிராஸ் ஏ வழி என்னது, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதான் போட போகிறோம். வேறு பி இருக்கிறதால பி போட்டோமா, கிராஸ் இப்போ ஏ எடுப்பி, 1, 2, 3 பாருங்கள். கடைசி மெடிக்கல் பண்ணலாமா, 2, 1 அப்புறம் 2, 2, 2, 3 அதே மாதிரி 3 செய்யலாமா, 3, 1, 3, 2, 3, 3 இப்போ லாஸ்ட்டு 5 பாருங்கள், 5, 1, 5, 2, 5, 3 அப்புறமா 7, 7, 1, 7, 2, 7, 3 கணம் பாக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணிப்போம், பி கிராஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சம் போட்டும் போவோம். வாங்க தேர்ட் சம் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், பி கிராஸையும் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பியும் ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என் நம்பர் இருக்குது பாருங்கள், பி தான் ஃபஸ்ட் இருக்கு. ஸோ நமக்கு என்ன செய்யணும், இந்த வரிசை ஜோடியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம தான் நம்ம பி, செகண்ட் இருக்கிறது தான் நமக்கு ஏ. ஓகேங்களா, பாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, நமக்கு அது
பியும் ஏவும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு மைனஸ் டூ இருக்கா? ஸோ மைனஸ் டூ இதுலலாம் கனெக்ட் ஆகிருக்கு, அது த்ரீலையும் ஃபோர்லையும். ஓகேங்களா, அடுத்து என்னவா இருக்குது? செகண்டும் மைனஸ் டூ தான் இருக்குது. ஸோ என்ன செய்யும், கண்டினியூவஸு மைனஸ் ஓகே. நமக்கு வந்து பியோட ஃபஸ்ட்டு வெளியே நமக்கு இங்கே பி தான், பி கதை செய்கிறதால நினச்சி நம்ம ஃபஸ்ட்டு வெளியே நம்ம பி தான் எடுக்கணும். நமக்கு பியோட ஒரு நம்பர் மைனஸ் டூ. அடுத்து பாருங்கள், ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜீரோ இதுக்குலாம் கனெக்ட் ஆகிருக்கு, ஜீரோங்க வேல்யூ. அதே மாதிரி சேம், அதாவது ஜீரோ என்ன நமக்கு சேம் த்ரீ அண்ட் ஃபோர் கூட. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ இருக்கிறதால நினச்சிக்கணும் நமக்கு பி, இன்னொரு நம்பர் ஜீரோ. ஸோ நமக்கு ஏ நம்ம என்ன தான் இருக்கும், செகண்ட் நம்பர் நமக்கு த்ரீ ஃபோர் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ நமக்கு செகண்ட் நம்பர் என்ன இருக்கும், த்ரீ அண்ட் ஃபோர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் தேர்ட் என்ன இருக்குது, த்ரீ. அது ஃபஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு த்ரீ இருக்குது. ஸோ த்ரீ இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா அகைன் த்ரீ கம்மா த்ரீ கூடையும் த்ரீ கம்மா ஃபோர் கூடையும். சரிங்களா, ஜீரோவும் த்ரீ கம்மா த்ரீ கூடையும் ஜீரோ கம்மா ஃபோர் கூடையும். சரிங்களா, ஸோ நமக்கு அப்போ என்ன கிடைச்சது, கண்டினியூஸாக நமக்கு ரைட் சைடு த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் வருதா. ஸோ இதான் நமக்கு ஏ, ஏழு வழி த்ரீயும் ஃபோரும், பியோட வழி மைனஸ் டூ ஜீரோ த்ரீ. இப்போ நீங்கள் கிராஸ் பண்ணி பாருங்கள், பி கிராஸ் ஏ. ஸோ மைனஸ் டூ மைனஸ் டூ த்ரீ, இப்போ என்ன வரும், மைனஸ் டூ ஃபோர். அது மாதிரி ஜீரோ பாருங்கள், ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர், லாஸ்ட் பாருங்கள் த்ரீ 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 ஃபோர் வந்துட்டா. ஸோ என்ன பண்ண, நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டோம், பி வந்து மைனஸ் டூ ஜீரோ த்ரீ, ஏ வந்து த்ரீ கமா ஃபோர். ஓகேங்களா, இது ஆன்சர். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.